வாயு கசிவு ஏற்பட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்த நிலையில் எண்ணூரில் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், தற்போது எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை மூடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, மேலும் கூடுதல் விவரங்கள். ஜெயா, சென்னை எண்ணூர்ல உள்ள இந்த கோரமண்டல் உர தொழிற்சாலையில இருந்து அமோனியா கசிவால் வந்து அங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீனவர்கள் வந்து மயக்கம் அடைந்து கண்ணீர்ச்சல் ஏற்பட்டு அது பெரும் ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில காலை முதல்ல வந்து அந்த பகுதியில மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் குடும்பம் குடும்பமாக திரண்டு வந்து அந்த கோரமண்டல் நிறுவனத்துக்கு முன்பாக சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருவதாக பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. ஜெயா, இந்த சூழ்நிலையில அந்த பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வந்து நிறுவன சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது. இது வந்து சுற்றுச்சூழல்துறை அறிக்கை, குறிப்பாக கோரமண்டல் நிறுவனத்துக்கு அமோனியா கொண்டு செல்லும் பைப்பில் இருந்தால் வாயு கசிவு ஏற்பட்டது என்று ஒரு அறிக்கையும் சமர்ப்பிச்சாங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அறிக்கையை வந்து அவர்கள் வந்து சமர்ப்பிச்சாலும் தொடர்ந்து அந்த பகுதிகளில் வந்து ஒரு பரபரப்பு என்பது நிலவியது. இதன் காரணமாக தற்போது தற்காலிகமாக நிறுவன அந்த தொழிற்சாலையை வந்து மூட வந்து உற்பத்தி நிறுத்தப்பட்டு மூட உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் போது மேலும் வந்து அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வேறு ஏதேனும் அம்மோனியா கசிவு தொடர்ந்து கசிவு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருவதாக அதனால் காரணமாக தற்காலிகமாக நிறுவனத்தை மூட வேண்டும். சுற்றுச்சூழல்துறை அறிக்கை அங்கு சென்று அதிகாரிகள் பார்வையிட்டு அவ்வப்போது அவர்கள் அறிக்கை சமர்ப்பித்தால் மட்டுமே நிறுவனத்தை மீண்டும் வந்து தொடங்குவதற்கு வந்து வாய்ப்பு இருப்பதாக வந்து நிறுவன சார்பில் வந்து சுற்றுச்சூழல் அறிக்கை அதிகாரிகள் சார்பாக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எண்ணூரில் இருக்கக்கூடிய இந்த கோரமண்டல் ஆலையில வந்து கடலில் அமைந்துள்ள திரவ அமோனியா வாயு எடுத்து வரும் இந்த குழாயில்தான் இந்த அமோனியா கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்டறிந்து உறுதி செய்து உள்ளது. இதனால் வந்து ஆலை வாசலில் காற்றில் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய 400 M3 சொல்வார்கள் இருக்கக்கூடிய அமோனியா தற்போது 2900 அமோனியா இருந்ததால் தான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உபாதைகளுக்கு ஆளானார்கள். ஆனால் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளில் வந்து பனி என்பது தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடலில் இருந்து அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கோரமண்டல் நிறுவனத்துக்கு 5 கிலோமீட்டர் இடைவெளியில இந்த ராட்சத குழாய் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழாய் மூலமா தான் கப்பல்ல இருந்து அந்த அமோனியா வந்து நிறுவனத்துக்கும் நிறுவனத்திலிருந்து மீண்டும் வந்து கப்பலுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தற்போது அந்த கடலில் வந்து ஆழ்பகுதியில கடல் உள்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ராட்சத குழாயில் தான் ஜெயா இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இதனால் வந்து தற்போது அந்த அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அந்த கடலில் ஆழமட்டத்துக்கு சென்று அந்த ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பார்வையிட்டு எந்த பகுதியில் கசிவு என்பது ஏற்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இரவு நேரம் என்பதால் அந்த உள்ளே சென்று பார்ப்பது கடும் சிரமம் என்பது ஏற்பட்ட சூழ்நிலை. தற்பொழுது அந்த பணிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வந்து வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில பகல் நேரத்தில் உள்ளே சென்று குறிப்பாக அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அவர்களுக்கு வந்து கடல் அடியில் வந்து மூச்சுத்தளல் ஏற்படக்கூடாது, தொழில்நுட்ப பொறியாளர்கள் வந்து உள்ளே சென்று பார்க்கும் பொழுது எந்த ஒரு விபத்தும் வந்து ஏற்படாத வகையில் அவர்களுக்கு வந்து உள்ள பாதுகாப்பு அம்சங்களுடன் உள்ளே செல்லப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை உள்ளே சென்று எந்த பகுதியில் பார்ப்பதற்கு நீண்ட நேரம் ஆகும். இதற்கே இந்த ஒரு நாள் போதாது. அதனால் தான் தற்பொழுது அவர்கள் வந்து அந்த வாயு கசிவு ஏற்பட்ட நிறுவனத்தை மூட உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து மீனவர் கிராம மக்கள் 5 கிராமங்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கம்பெனி நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை வைத்து கோஷங்களிட்டு ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஜெயா, விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பார்த்திபன்.